தணிக்கை குழுவோட விதியை மீறின நான் சிகப்பு மனிதன். தணிக்கை சான்றிதழ் பெற்ற பிறகே படத்தோட வெளியீட்டு தேதியை விளம்பரத்தில் பயன்படுத்தணும். தணிக்கை செய்த பிறகு படத்தோட எல்லா விளம்பரங்களிலையும் தணிக்கை குழுவினால் கொடுக்கப்பட்ட சான்றிதழ் விவரங்களை குறிப்பிடணும். அதாவது படத்துக்கு யூ சர்டிஃபிகேட் அல்லது ஏ சர்டிஃபிகேட்டா சான்றிதழ் என்ன கொடுத்துருந்தாலும் அதை படத்தோட விளம்பரங்களில் குறிப்பிடணுன்றத விதிகளாக வச்சுருக்காங்க தணிக்கை குழு. இதை ஏறக்குறைய எல்லா தயாரிப்பாளர்களும் பின்பற்றி வரும் நிலையில் விஷால் நடித்து தயாரிக்கும் நான் சிகப்பு மனிதன் படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டோம். அந்த படத்தோட விளம்பரங்களில் யூஏன்ற தணிக்கை குழுவோட சான்றிதழ் விவரம் குறிப்பிடப்படலை. இது தணிக்கை விதிகளை மீறுவதாக இருக்குன்னு கருத்து தெரிவிக்கிறாங்க திரைப்படத்துறையைச் சேர்ந்தவங்க. லக்ஷ்மி மேனன் உடனான லிப்லாக் காட்சியை விஷால் இழக்க விரும்பாததுனால நான் சிகப்பு மனிதன் படத்துக்கு யூ சர்டிஃபிகேட் கிடைக்கல. அதில் அப்செட் ஆன விஷால் படம் ரிலீஸ் நேரத்தின் போது மட்டும் விளம்பரங்களில் யூஏன்ற விவரத்தை போடலாம், அது வரைக்கும் சென்சார் சர்டிஃபிகேட்டை குறிப்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்காராம்.